2007 electronics பாருங்கவா 21வது வினா பாருங்க 21 எனது உருவில் காணப்படும் தர்க்கப்படலை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுகிறார் என்ன படல் தந்திருக்கார் அன்கே தந்திருக்கார் சோ அன்கேட்ல சோ பி கியூ ஆர் இப்படி தந்திருக்கார் சரி சோ முதலாவது கூட்டி சொல்றார் பி செவன் ஒன்றாக இருக்கும் போது ஆர் செவன் கியூ என்ன பி செவன் ஒன்றா இருந்தா இது ஜீரோ அந்த வங்கே அப்ப எது விடை ஏயும் சியும் மூன்றாவது விடை 41 பாருங்க ஒரு செயற்பாடு விரியலாகி வந்திருக்கா இங்க பிளஸ் இங்க மைனஸ் இது புவித்தொடர்பு செய்யப்பட்டிருக்குது 1.5 வோல்டேஜ் பேட்டரி உள்ளது இது ஒரு தடை எல்டிஆர் இது எல்டிஆர் இங்க அளவு 1 கிலோ இப்ப கேள்வி வரலாம் பெருமானம் ஒளியை சார்ந்திருக்கும் தடையினையும் எல்டிஆர் ஒரு 1 கிலோ ஓம் தடையினையுடைய செயற்பாட்டு வேரியலாக்கி சுற்று உருவில் காணப்படுகின்றது செயற்பாட்டு வேரியலாக்கிக்கான வளங்கள் வோல்டேஜ் பிளஸ் ஓ மைனஸ் 16.5 வோல்டேஜ் இது 16.5 வோல்டேஜ் பிளஸ் ஓ மைனஸ் இப்ப அதன் நிரம்பல் வோல்டேஜ் 15 வோல்டேஜ் நிரம்பல் தெரியும் லட்சிய செயற்பாட்டு விரியலாக்கி இருந்தா லட்சிய செயற்பாட்டு விரியலாக்கி 16.5 தான் நிரம்பல் வோல்டேஜ் அதாவது வளங்கள் அழுத்தம் தான் மேக்சிமம் கிடைக்க மாட்டாங்க இப்ப ஆனா மெய் செயற்பாட்டு விரியலாக்கி ரியல் வாண்டுக்கு இதை விட ஒரு 2 வோல்டேஜ் வரைக்கும் குறையலாம் அவுட்புட் வந்து மேக்சிமம் 2 வோல்டேஜ் வரைக்கும் குறையலாம் அப்ப இங்க 16.5 14 வோல்டேஜ் வரைக்கும் தான் அவுட்புட் கிடைக்கலாம் மேக்சிமம் கிடைக்கும் இப்ப இவ நான் சொல்ற மீனிங் உள்ள போனோம் 2 வோல்டேஜ் வரைக்கும் குறையலாம் என்ன 2 குறையணும்னு இல்ல 2 வோல்டேஜ் வரைக்கும் அவுட்புட்டுக்குள்ள போக மிச்சம் கிடைக்கலாம் ஓகே அப்ப சோ இங்க எவ்வளவு குறைச்சு தர்றார் 1.5 குறைச்சு நிரம்பல் வோல்டேஜ் பிளஸ் ஓ மைனஸ் 15 வோல்டேஜ் சொல்றேன் அப்ப இங்க 1.5 வோல்டேஜ் என்ன செய்யுது நிரம்பல் அடையக்கு இழக்கப்படும் சரி இப்ப கேள்விக்கிறோம் என்ன எல்டிஆரின் தடை முழு இருட்டில் 1 மெகா ஓம் பிரகாசமான ஒளியில் 100 ஓம் ஆகும் முழு இருட்டிலும் பிரகாசமான ஒளியில் ஒளியிலும் சுற்றின் பயப்பு வோல்டளவு வி அவுட்புட் அண்ணளவான பெருமாள் இப்ப வி அவுட்புட் என்ன இருக்க எப்ப இருட்டுல எப்ப பிரகாசமான ஒளியில இப்ப இது தரதான மாற போகுது இப்ப வேணுமா இது 1.5 வோல்டேஜ் இது 1.5 அப்ப நாங்கள் இதுல ஒரு கரண்ட் இருக்கோம் சோ இப்படி இங்க இருந்து இங்க ஓடுங்க அதே கரண்ட் இங்க இருந்து இங்க ஓடும் அப்ப ஐயர் எழுதுனீங்க என்ன வேணும் இதன்படி எழுதினா வி அவுட்புட் மைனஸ் 1.5 1 இது கிலோ ஓம் அப்ப 1 இருக்க இதையும் கிலோ ஓம்ல போடுறேன் அப்ப இங்க ஐயர் எழுதினா என்ன வேணும் 1.5 சதவீதம் வரைக்கும் ஆகும் வார இடத்துல பிரதிடணும் கிலோ ஓம்ல பிரதிடணும் ஏன்னா அப்பதான் ரெண்டு பட்டு படாத மாதிரி
So we note some and you know, 1.5 plus 1.5 UR. இப்ப சோ இருட்டுல பாப்போம் இருட்டுல என்ன நடக்கும்னு சொன்னா ஆரண்ட பரிமாணம் எவ்வளவு 1 மெகா ஓம் அப்ப 1 மெகா ஓம்னா 1.5 பிளஸ் 1.5 ஓம் மெகா ஓம்னா என்ன 14 கிலோ ஓம் ஆமாந்துமா 1 into 10 to the power 3 இது நாங்க நியர்லி 0 னு சொல்லலாம் அப்ப உங்களுக்கு கிடைக்கிறது என்ன 1.5 ஓம்1.5 உங்களுக்கு நிரம்பல் வோல்டேஜ் எவ்வளவு 15 அப்ப சக பயன் அப்ப இது கிரேட்டர் தன் 15 படியா உங்களுக்கு கிடைக்க போற வோல்டேஜ் 15 அப்ப இருட்டுல ஒன்று சமாளிச்சு பிரகாசமான ஒளியில 15 அப்ப எத்தனாவது உடை முதலாவது உடை ஓகே சோ கவனமே வேணும் 16.5 வந்தோடனே வளர்ந்தே கேள்வி செய்யற மாதிரி 16.5 இருக்குதானே என்று அதை போட்டு வரல நிரம்பல் வோல்டேஜ் 15 நடக்கா அப்ப இங்க மேக்ஸிம் 15 விட கூடினா 15 தான் கிடைக்கும் இது இப்படி இதுலயே 13 போடுனா மெகா ஓம் அங்க நாங்க இதுல பிரதிநிதிக்க கிலோ ஓம்ல பிரதிநிதி கிடைச்சிருக்காங்க அப்ப 1.16 ஓம 1.13 கிலோ ஓம் போடலாம் அடுத்த வினா 42 என்ன ஒரு டிரான்சிஸ்டர் வந்துருக்க இந்த பேஸ் வந்து புகை தொடர்பு செய்ய இதோட இங்க 4 எடுக்கும் இதுல இருக்கிற வோல்டேஜ் சொல்லுங்க சொல்லி இந்த கீழே இருக்கிற சகபத்தா சயபத்தா வோல்டேஜ் சொல்லுமா சயபத்து சோ மேலுக்கு இருக்கிற தடை 3.3 கிலோ ஓம் சகபத்து யா பிரமாணங்கள் சரியானவங்க பார்த்து கொள்ளுவோம் என்ற கிளியர் இல்ல உருவில் காணப்படும் சுற்றில் டிரான்சிஸ்டர் உயிர்ப்பான வகையில் தொழிற்படும் செயல்படும் அதே வேலை பிபிஇ 0.6 இது 0.6 வோல்டேஜ் சுற்றிலுள்ள சேகரிப்பான் காலி அழுத்தம் அண்டவாக இது விசிஇ இந்த பரிமாணம் அண்டவாக ஓகே இப்ப எனக்கு தெரியும் இதுக்கு 0.6 இது கண்டு இப்ப இதால போற கரண்ட் அப்படி இதுக்குள்ள போறதா எடுக்கலாம் இல்லையா ரைட் இப்ப என்ன எடுப்போம் இங்க சகபத்தி இங்க சயபத்தி இப்ப இங்க பாருங்க இதுக்குள்ள இருந்து கரண்ட் கண்டிப்பா இது 0 இல்ல அப்ப இதுக்கு 0.6 உள்ள வோல்டேஜ் உங்களுக்கு தெரியும் அவ்வளவு இந்த பக்கத்தால இது 0.6 படியா இது -0.6 வோல்ட் அது கண்டிப்பா நல்ல இந்த வோல்டேஜ் 0 இல்ல இருந்து 0.6 அப்ப இதுல இருந்து ஒரு கரண்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க எவ்வளவு இங்க ஒரு கரண்ட் ஐய கண்டா எவ்வளவு இதுல இருந்து கழிச்சீங்க ரெண்டா ஐ சமன் இதுல இருந்து கழிக்கக்குள்ள 9.4 by 4.7 into
10 to the power 3 ampere. அப்ப இதால விட்டீங்கன்னா ரெண்டு கூட வரும். அப்ப 2 into 10 to the power minus 3 ampere. அப்ப இதுக்குள்ள இருக்கிற வோல்டேஜ் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? சோ அப்ப இந்த பெருமதியை காணோம் VC. எப்படி? சோ அந்த 10 ல இருந்து VC ஐ கழிச்சா 10 சக VC சம இதுக்கு உள்ளது 3.3 தர 10 3 தர I வந்து 2 சம. அப்ப இந்த 10 3 10 3 கூட 6 சம ஆகும். இது கொண்டு கழிச்சுடுங்க. இப்ப VC சமன் எவ்வளவு வரும்? 10 ல இருந்து 6.6 கூட 3.4. அப்ப இது 3.4 சயசயசமாறினா VCE எவ்வளவு? அந்த 3.4 ல இருந்து சயசயசமாறு கழிக்கணும். அப்ப 4 வோல்ட். அப்ப C க்கு E க்கு இடையில இருக்கிற அழுத்த 4 வோல்டேஜ் வந்து மூன்றாவது உடன். ஓகே.